சிஐடியு சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி நோக்கி பிரச்சார நடைபயணம் நடைபெற்றது. தமிழக உழைப்பாளி மக்களின் நலன்களை காத்திட சிஐடியு சார்பில் மே 20 முதல் 30 வரை 2100 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டிலிருந்து பிரச்சார நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நடைபயணத்தில் சிஐடியு நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அரசு கடைபிடிக்கின்ற தொழிலாளர் விரோத போக்குகளை கடைபிடித்து எதிர்த்தும், தமிழ்நாடு அரசு தொழிலாளருக்கான சட்டங்களை முடக்கி வைத்து இருக்கதை கண்டித்தும் இந்த நடைபயணத்தை நாங்கள் மக்களிடத்தில் பிரச்சாரமாக எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்கள் உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுவதும், போராடி பெற்ற உரிமைகளை தடை செய்வதும் ஒன்றிய மாநில அரசுக்கு எதிராக இந்த நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறது. தொழிலாளர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், காலி இடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியத்தில் கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள் அனைத்தும் கிடைக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பெண்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்தில் பாதுகாப்பான அம்சங்களை உருவாக்கி தர வேண்டும், அவங்களுக்கு பணி பாதுகாப்பையும் பணிச்சூழலையும் ஏற்படுத்தி தர வேண்டும், மகப்பேறு விடுப்பை நீட்டித்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறோம்.